டியர் டென்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். இன்றைக்கி நம்ம 1 மார்க்ஸ் கொடுக்குறோம், கிரியேட்டட் 1 மார்க்ஸ் அல்ஜிப்ராலேருந்து கொடுக்குறோம். சார், புக் பேக் 1 மார்க் நாங்கள் படிச்சுட்டோம் சார். ஃபைன், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆனால் பப்ளிக் எக்ஸாமில் 14 புக் பேக் வந்துடுச்சுன்னா உங்களை விட எங்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆனால் 1-2 கிரியேட்டட் கேட்டுட்டாங்கன்னா உங்களுடைய சென்டமே அங்கே தான் கை வைப்பாங்க. அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் கிரியேட்டட் 1 மார்க்ஸ் படிக்கிறது நல்லது. புக் பேக்கில் இருந்தது ஆல்ரெடி படித்து முடிச்சிட்டோம் சார், புக்கில் இருக்கிற அனைத்து சமும் படிச்சுட்டோம் சார், நாங்கள் பப்ளிக் எக்ஸாமுக்கு ரெடின்ற மாதிரி கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் இப்பயே தயாராக இருக்கிறீங்க டென்த் ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் எழுதுறதுக்காக. அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி கிரியேட்டட் 1 மார்க்ஸை ப்ராக்டிஸ் பண்ணும்போது பப்ளிக் எக்ஸாமில் எந்த மாதிரி 2 மார்க் கொஷின், 1 மார்க் கொஷின் எது வந்தாலும் ஓனாக வந்தால் உங்களால் போட முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு வித்தியாசமாக இருக்குது இந்த கொஷின்ஸ். இந்த கொஷின்ஸில் என்ன ஒரு பியூட்டினா, அதோடைய சொல்யூஷன்ஸும் கீழே போடப்பட்டிருக்குது. அதனால் அந்த சொல்யூஷன்ஸை பார்த்து இம்மிடியட்டாக இன்றைக்கே டவுன்லோட் பண்ணி ஒரு தனியாக ஃபைல் போட்டு இதை ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் பப்ளிக் எக்ஸாமுக்கு. இது உங்கள் மெட்ரோ கருணாகரன் என்றும் உங்கள் நலனுக்காக. நன்றி, வணக்கம்.